வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் 11ஆம் வகுப்பு கணிதம் 9வது பாடம் வகை நுண்கணிதம் எல்லைகள் மற்றும் தொடர்ச்சி தன்மை பயிற்சி 9-5 10வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். எஃப் பின்வருமாறு வரையறுக்கப்பட்டுள்ளது. ஒரு சார்பு கொடுத்துருக்காங்க, எஃப்எக்ஸ்ன்ற சார்பு. இந்த சார்பு தொடர்ச்சியானதா, இந்த கொடுத்துருக்க சார்பு தொடர்ச்சியானதா இல்லையான்னு நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா? இப்போ பாருங்கள், இதில் நம்ம எந்தெந்த புள்ளிகளை நம்ம செக் பண்ணணும் அதுதான் ரொம்ப முக்கியமானதுங்க. பாருங்கள், 0 0 0 இருக்கா? அப்போ நம்ம செக் பண்ண வேண்டிய ஒரு புள்ளி 0. அதுக்கடுத்து 1, இங்கேயும் 1 இருக்குது, இங்கேயும் 1 இருக்குது, அப்போ 1 நம்ம செக் பண்ணணும். அதுக்கடுத்து பாருங்கள், இங்கேயும் 3 இருக்குது, இங்கேயும் 3 இருக்குது, அப்போ 3. அப்போ நம்ம செக் பண்ண வேண்டிய புள்ளிகள் எத்தனை? 3 புள்ளிகளை நம்ம செக் பண்ணணும். சரியா? இப்போ பாருங்கள், ஒரு நம்பர் லைன் போட்டுருவோம். இந்த இடத்துல இது இன்ஃபினிட்டி வரைக்கும் போய்கிட்டு இருக்கோம், இடது பக்கத்தில் மைனஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் போய்கிட்டு இருக்கோம். சரியா? இப்போ பாருங்க, நம்ம செக் பண்ண வேண்டிய புள்ளி 0 1 3. அப்போ 0 1 3. இங்கே பாருங்கள், எக்ஸோட மதிப்பு 0 விட கம்மி அப்படின்னா சார்போட மதிப்பு 0. சார்போட மதிப்பு 0. 0-க்கும் 1-க்கும் நடுவில் அப்படின்னா அதோட மதிப்பு எக்ஸ். எக்ஸுன்ற சார்பை நம்ம பயன்படுத்துகிறோம். 0-க்கும் 1-க்கும் நடுவில்னா எக்ஸுன்ற சார்பை நம்ம பயன்படுத்தணும். 1-க்கும் 3-க்கும் நடுவில் இந்த சார்பு நம்ம பயன்படுத்த என்ன இருக்குது? மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4x-2. இந்த சார்பை நம்ம பயன்படுத்தணும். 3-ஐ விட பெருசு அப்படின்னா இந்த இதை நம்ம பயன்படுத்தணும். 4-x-ஐ நம்ம பயன்படுத்தணும். சரியா? இப்போ பாருங்கள், நம்ம ஒவ்வொன்றா பயன்படுத்துவோம். முதல்ல நம்ம செக் பண்ண போகிறது அட் x=0. இதான் நம்ம செக் பண்ண போகிறோம். இடது பக்க எல்ஐ லிமிட் x→0-0 f(x)=limit x→0-0. மைனஸ்னால் 0-க்கு இடது பக்கம். 0-க்கு இடது பக்கம் என்ன மதிப்பு எடுத்தாலும் சரி, அந்த சார்போட மதிப்பு என்னவாக தான் இருக்கும்? 0-ஆகத்தான் இருக்கும்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த இடத்துல 0. நம்ம என்ன செய்யலை? எல்ஐ மதிப்பே பிரதியிடலை. பிரதியிடத்துக்கு முன்னாலே நமக்கு என்ன வந்துருச்சு? ஆன்சர் 0 வந்துருச்சு. சரி, இது அப்படியே இருக்கட்டும். அதுக்கடுத்தது லிமிட் x→0+ அதாவது 0-க்கு வலது பக்கம், ப்ளஸ்னால் 0-க்கு வலது பக்கம் =limit x→0+ 0-க்கு வலது பக்கம். 0-க்கு வலது பக்கம்னால் என்ன இருக்குது? எக்ஸ் இருக்குது. அப்போ இந்த இடத்துல எக்ஸ் =. இப்போ நம்ம என்ன செஞ்சுக்கலாம் நேரடியாக? எக்ஸ் இருக்க இடத்துல 0-னு பிரதியிடலாம். எக்ஸ் இருக்க பதிலாக நம்ம 0-னு நம்ம பிரதிட்டோம். பாருங்கள், எது சமமாக இருக்குது? இடது பக்க எல்லையும் வலது பக்க எல்லையும் சமமாக இருக்குது. நம்ம என்ன செஞ்சிட்டோம்? இடது பக்க எல்லை மதிப்பு வலது பக்க எல்லை மதிப்பை கண்டுபிடிச்சிட்டோம். அதே மாதிரி இந்த சார்போட மதிப்பும் நம்ம கண்டுபிடிக்கணும். அதாவது எக்ஸோட மதிப்பு 0-ஆக இருக்கும்போது சார்போட மதிப்பு பாருங்கள் 0. அப்போ 0, அப்போ 0-னா நம்ம இதை தான் நம்ம எடுக்கணும். சரியா? பாருங்கள், 0<r>, இது வந்து 0-ஐ விட கம்மியாக இருக்கும்போது தான் இதை எடுக்கணும். அப்போ 0-லேருந்து 1 வரக்கூடாது. அப்போ 0-லேருந்துனா நம்ம இந்த தான் எடுக்கணும். அப்போ f(x=x). பாருங்கள், f(x=x). இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, எக்ஸ் இருக்க இடத்துக்கு நம்ம 0-னு பிரதியிட போகிறோம். f(0). அப்போ இந்த எக்ஸுக்கு பதிலாக 0. என்ன வந்துருச்சு பாருங்கள்? இடது பக்க இல்லை, வலது பக்க இல்லை, சார்பு 3 மதிப்புகளுமே சமமாக இருக்கிறது. தேர்ஃபோர் லிமிட் x→0-f(x)=limit x→0+f(x)=f(x). இது எல்லாமே சமமாக இருக்குது. எவ்வளோ இருக்குது? 0-னு இருக்குது. தேர்ஃபோர் f(x)ஆனது x=0-வில் தொடர்ச்சியானது. 0-வில் தொடர்ச்சியானது. என்ன முடிச்சிட்டோம்? 0-வை நம்ம செக் பண்ணி முடிச்சிட்டோம். அதுக்கடுத்து என்ன செக் பண்ணணும்? 1-ஐ நம்ம செக் பண்ணணும். செக் பண்ணலாமா? பாருங்கள், நம்ம செக் பண்ண போகிறது x=1 லிமிட் x→1-f(x). 1-க்கு இடது பக்கம், 1-க்கு இடது பக்கம். பாருங்கள், 1-ங்கிறதுக்கு 1-க்கு இடது பக்கம்னா என்னது? எக்ஸ் தான் இல்லையா? அப்போ லிமிட் x→1-, என்ன இருக்குது? எக்ஸ். டேட்டா நம்ம என்ன செஞ்சிடலாம்? எக்ஸு போல் 1-னு நம்ம பிரதிடலாம். அப்போ எக்ஸு போல் 1 பிரதிட்டோம்னா இந்த எக்ஸு போல் 1. அப்போ ஆன்சரே 1 தான். சரியா? அதுக்கடுத்து பாருங்கள், லிமிட்
x tends to 1 plus f of x equal to limit x tends to 1 plus 1 க்கு வலது பக்கம் 1 க்கு வலது பக்கம் 1 இங்க இருக்கு அப்போ 1 க்கு வலது பக்கம் என்ன இருக்கு பாருங்க மைனஸ் x ஸ்கொயர் பிளஸ் 4x மைனஸ் 2 அதை தான் நம்ம பயன்படுத்தணும் மைனஸ் x ஸ்கொயர் பிளஸ் 4x மைனஸ் 2 ஈக்குவல் டு மதிப்பு பிரதி இல்லாமா பாருங்க எக்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் 1 பிரதி இடணும் இந்த மைனஸ் அப்படியே வந்துடும் 1 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான் ப்ளஸ் 4 எக்ஸ் இருக்கா எக்ஸ் பல 1 1 பிரதி இட்டோம்னா 1 4 பெருக்கிறோம்னா 1 4 4 மைனஸ் 2 அப்படியே வந்துடும் ஈக்குவல் டு இப்போ பாருங்கள் 4 அப்படியே வந்துடும் மைனஸ் 1 மைனஸ் 2 அப்போ என்ன வரும் மைனஸ் 3 ஈக்குவல் டு என்ன 1 பாருங்கள் இடது பக்க எல்லை வலது பக்க எல்லை சமமாக இருக்குது அதே மாதிரி இந்த சார்போட மதிப்பும் சமமாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணணும் சார்பு எஃப் ஆஃப் எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஒன்றாக இருக்கும்போது நம்ம எந்த சார்பும் நம்ம பயன்படுத்தணும் பாருங்கள் 1 <= r=2 1 <1 விட கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம இந்த இதை நம்ம எடுத்து பயன்படுத்துகிறோம் அப்போ என்ன இருக்குது பாருங்கள் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4x மைனஸ் 2 நம்ம என்ன செய்யணும் எக்ஸுக்கு பதிலாக நம்ம 1 பிரதியிடணும் ஈக்குவல் டு ஈக்குவல் டு இந்த எக்ஸுக்கு பதிலாக 1 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான் இந்த மைனஸ் 1 அப்படியே வந்துடும் ப்ளஸ் இந்த எக்ஸுக்கு பதிலாக 1 1 4 பேருக்குன்னா 4 ப்ளஸ் 4 இந்த மைனஸ் 2 எந்த மாற்றமும் இல்லை என்ன செஞ்சிட்டோம் இதில் எக்ஸுக்கு பதிலாக நம்ம 1 பிரதியிட்டோம் அப்போ பாருங்கள் இந்த ப்ளஸ் 4 அப்படியே வந்துடும் மைனஸ் 1 மைனஸ் 2 என்ன வரும் மைனஸ் 3 4லேருந்து 3 கழிச்சிட்டோம்னா 1 பாருங்கள் இடது பக்க எல்லை வலது பக்க எல்லை சார்போட மதிப்பு எல்லாமே சமமாக இருக்குது தேர்ஃபோர் லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 1 மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 1 ப்ளஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் எல்லா மதிப்புகளும் சமமாக இருக்குது சமமாக இருக்கிறதுனால தேர்ஃபோர் எஃப் ஆஃப் எக்ஸ் ஆனது எதில் தொடர்ச்சியானது எக்ஸ் ஈக்குவல் டு 1 தொடர்ச்சியானது 1 தொடர்ச்சியானது சரியா அதுக்கடுத்து நம்ம இன்னும் ஒன்றே ஒன்று செக் பண்ணோம் என்ன அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு 3 எக்ஸ் ஈக்குவல் டு 3 செக் பண்ணுவோமா லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 3 மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 3 மைனஸ் 3 மைனஸ்னால் 3க்கு இடது பக்கம் பாருங்கள் 3க்கு இடது பக்கம் 3க்கு இடது பக்கம்னா இந்த இது மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4x மைனஸ் 2 அதை தான் நம்ம பயன்படுத்த போகிறோம் எதை பயன்படுத்த போகிறோம் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4x மைனஸ் 2 மதிப்பு பிரதி இல்லாமல் பாருங்கள் எக்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் 3 இப்போ மைனஸ் அப்படியே வந்துடும் இங்கே 3 3 ஸ்கொயர் பண்ணால் 3 9 இங்கே எக்ஸு பல 3 3 ஸ்கொயர் 3 9 ப்ளஸ் இங்கே எக்ஸ் இருக்குது எக்ஸு பல 3 3 4 பேருக்குன்னா 12 மைனஸ் 2 அப்படியே வந்துடும் ஈக்குவல் டு இந்த 12 அப்படியே வந்துடும் மைனஸ் 9 மைனஸ் 2 என்ன வரும் மைனஸ் 11 பன்னெண்டுலேருந்து 11 கழிச்சுனா 1 அப்போ இடது பக்க எல்லை மதிப்பு 1 இப்போ பாருங்கள் வலது பக்க எல்லை மதிப்பு கண்டுபிடிக்க போகிறோம் லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 3 ப்ளஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 3 ப்ளஸ் 3 ப்ளஸ்னால் 3க்கு வலது பக்கம் 3க்கு வலது பக்கம்னா எந்த சார்பு இருக்குது 4 மைனஸ் எக்ஸ் இருக்குது இதை தான் நம்ம இங்கே பயன்படுத்தணும் பாருங்கள் 4 மைனஸ் எக்ஸு 4 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு ஈக்குவல் டு ஸோ எக்ஸுக்கு பல நம்ம என்ன பிரதிடணும் 3 பிரதிட போகிறோம் 4 மைனஸ் எக்ஸு எக்ஸுக்கு பல 3 4லேருந்து 3 கழிச்சுனா 1 இடது பக்க எல்லையை கண்டுபிடிச்சிட்டோம் வலது பக்க எல்லையை கண்டுபிடிச்சோம் இப்போ இந்த சார்போட மதிப்பு நம்ம கண்டுபிடிக்கணும் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு பாருங்கள் 3 அப்படின்னா நம்ம எந்த சார்பை பயன்படுத்தணும் எக்ஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 3 எக்ஸோட மதிப்பு 3 விட பெரிதாக இருந்தால் இந்த சார்பு தான் நம்ம பயன்படுத்தணும் அப்போ இந்த 4 மைனஸ் எக்ஸாக நம்ம பயன்படுத்த போகிறோம் பாருங்கள் 4 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு ஈக்குவல் டு பாருங்கள் விச் இம்ப்ளைஸ் ஈக்குவல் டுல விச் இம்ப்ளைஸ் எஃப் ஆஃப்
மூன்று ஈக்குவல் டு நாலு மைனஸ் எக்ஸுக்கு பதிலாக மூணு, நாலுலேருந்து ஒன்று மூணு கழிச்சோம்னா ஒன்று. பாருங்கள் எல்லாமே சமமாக இருக்குது. தேர்ஃபோர் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு மூணு மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு மூணு ப்ளஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் எல்லாமே சமமாக இருக்குது, ஒன்று இருக்குது. அதனால் தேர்ஃபோர் எஃப் ஆஃப் எக்ஸ் ஆனது எதில் தொடர்ச்சியானது? எக்ஸ் ஈக்குவல் டு மூன்றில் தொடர்ச்சியானது, தொடர்ச்சியானது. சரியா? அது மட்டும் இல்லாமல் நம்ம எத்தனை செக் பண்ணியிருக்கோம், மூன்று மதிப்புகள் செக் பண்ணியிருக்கோம், அந்த மூன்று மதிப்புகளுமே தொடர்ச்சியானது. மேலும் இல்லை முடிவாக எப்படி நான் எழுதிக்கலாம், எக்ஸ் ஈக்குவல் டு என்னென்ன மதிப்பு, ஜீரோ ஒன்று மூணு ஆகியவற்றில் எது தொடர்ச்சியானது? எஃப் ஆஃப் எக்ஸ் தொடர்ச்சியானது ஆகும், தொடர்ச்சியானது ஆகும். சரியா? அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.